எல்லோருக்கும் வணக்கம். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங். லைஃப் ஷுட் பி செலிப்ரேட்டட். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஒரு அத்தியாயம், அந்த வாழ்க்கை, அந்த லெஜெண்ட், அவரை வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் கண்கள் வந்து பணிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் பணிக்குது. என்ன பண்ணலாம், அவர் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே அழலாம் இல்லை அழுதுகிட்டே சிரிக்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் புஷ்பா, தேங்க்யூ ஸோ மச். முதல்ல வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா கவிதாலயாவில் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு ஒரு ப்ராஜெக்டும் அனௌன்ஸ் பண்ணதும் மனசுக்குள்ளே அவ்வளோ பரவசமாக இருந்தது. ஏன்னா கலா கேந்திரா, கவிதாலயா, நாங்கள் பார்த்து பிரம்மாண்டமாக அப்படி பிரமிச்சு போன நிறுவனங்கள். ஸோ அந்த நிறுவனத்துலேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் நீங்கள் இவ்வளோ ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். பால்சந்தர் சார் உங்களை திட்டாமல் இருந்தால் இருக்கிற மாதிரி அவ்வளோ நல்லா வரணும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டும் அப்படின்றது தான். நீங்கள் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறது வேறு விஷயம், அவர் வந்து திட்டிடுவார், என்ன படம் எடுத்திருக்கீங்க, என்ன எடுத்திருக்கீங்க, ஒழுங்காக யோசிக்கலையா அப்படின்பாரு. ஸோ அது மனசுலேயே வச்சுக்கிட்டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹாவ் டு டூ திஸ். அதாவது ஹீஸ் வாட்சிங், பாஸ் இஸ் வாட்சிங், வாத்தியார் இஸ் வாட்சிங். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும் எல்லாருமே. இதான் வசந்த், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது வசந்த்? 1971 ஆரம்பிக்கலாமா? அப்போ எனக்கு 10 வயசு 9 வயசு தான். ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் வந்து என்னோடய வாழ்க்கையே மாற்றிடுச்சு. ஏதோ கிராமத்தில் சின்ன ஊரில் நாங்கள் வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா படித்து ஒரு பேங்க்கில் ஒரு வேலை பார்த்து ஒரு ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போட்டு ஓட்டினா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு புன்னகை அப்படிங்கிற ஒரு படம் பார்த்த உடனே எல்லாமே மாறிப்போச்சு. அந்த சத்யாங்கிற கேரக்டரில் ஒரு 10% நல்ல குணம் நமக்கு இருந்தால் போதும் வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் 1% கூட இது வரைக்கும் வரல, 57 வயசு ஆச்சு, இன்னும் சத்யாவோட இவ்வளோ பர்சன்ட் கூட வரலன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. சத்யாலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி பாலச்சந்திரோட ஒரு ஒரு சாங்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படியே புல்லரிச்சு போகுது. முதல் முதல்ல நான் பார்த்த ஷூட்டிங்கே வந்து 3 முடிச்சு தான், எங்கள் வீட்டில் தான் நடந்தது அந்த ஷூட்டிங். அந்த இது துவைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து எங்களோட கிச்சனுக்கு வெளியில் இருக்கிறது. எனக்கு வந்து அதை பார்க்கும்போது அப்படியே இட் வாஸ் ஸோ 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 நொஸ்டால்ஜிக். ஃபஸ்ட்டு டைம் நான் ஷூட்டிங் பார்த்தது அதுதான். கலா கேந்திராவோட கார் வரும், அந்த காரில் வந்து அபூர்வரங்கள் ஷூட்டிங் அப்போது ரஜினி சாரை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ரீவதியாவை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமலுக்கு வரும். ஸோ நாங்கள் அவங்க ரெண்டு பேரும் வருவாங்க. ரஜினி சாருக்கு ரொம்ப பயம், ஏன்னா புதுசு அப்படிங்கிறதால யார்ட்டையும் பேச மாட்டார், எங்கள் கேட்டுக்கிட்டேயே அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு நடந்து போயிட்டுருப்பார். அந்த காட்சிகள்லாம் எனக்கு இன்னும் வருது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் இரங்கி சர்மா சார் சொல்லுவார், இரங்கி சர்மா சார் வந்து இது கையை வச்சு இதை தான் வந்து என்ன லுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டெடியானா பாலச்சந்தர் சார் பார்த்து பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லுக்கு இங்கே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும் பார்த்துட்டே இருந்தார் ரஜினி சார். ஒரு திருப்பி திடீர்னு கீழே பார்க்குறாராம், பார்த்தோன்னே ஏன் கீழே பார்க்குறதுன்னா இரங்கி சார் வந்து இப்படி இப்படி சொல்லிஞ்சார். ஸோ அப்படி சினிமா எதுவுமே தெரியாமல் வந்த ரஜினி சார் எல்லாருக்குமே ஒரு பள்ளிக்கூடமாக, ஒரு கல்லூரியாக, ஒரு சர்வகலாசாலையாக இருந்தது கலா கேந்திராவும் கவிதாலயும். என்னுடைய சித்தி வந்து எடிட்டர், கிட்டு கிட்டே வந்து எடிட்டிங் கற்றுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து காரில் அவங்க போகும்போது அப்படியே போவேன், பாலச்சந்தர் சாரோட ஒரு சின்ன ஒரு பார்வை நமக்கு கிடைக்காதா அப்படின்னுட்டு. ஒரு நாள் கிடச்சிது. எப்போ கிடச்சிதுன்னா எனக்கு நெஞ்சத்துக்கு இல்லாத படம் வந்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கிடச்சிது. கூப்பிட்டார், வாங்க கூப்பிட்டார், உனக்கு நடிக்கணும்னா எங்கிட்ட சொல்ல மாட்டியோ, அவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு கேட்டார். சார் உங்கள் படத்தில் என்னது நடிக்கணும்னு நினச்சாச்சுன்னா வர வேண்டியது தானே நீங்கள் அப்படின்ட்டு திரும்பி, கொஞ்சம் குண்டாக இருக்க நீ, என் படத்துக்கு சரி வரமாட்டேன் அப்படின்னாரு. நெஞ்சத்துக்கில் அதுவோ ஒல்லி குச்சி மாதிரி இருப்பேன் நான், குண்டா இருக்கேன் நீ போ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் எனக்கு அவர்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அக்னிசாட்சி படம் பார்த்துட்டு நான் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன், ரொம்ப பாராட்டி அவரை, ட்ரூலி ஐ சின்சியர்லி அப்ரிஷியேட்னு ஒரு பெரிய இங்கிலீஷ்லலாம் எழுதினேன். கூப்பிட்டு ட்ரூலிக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அவனுக்கு, ஒரு ஈஏ எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கவா, உனக்கு இங்கிலீஷ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அனந்த் சார் வந்து எனக்கு சிந்து பருவோடைய கதையை சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் ஒரே வருத்தம், ஏன்னா ஒரு கல்யாணமானவரோட காதலியாக நீ நடிக்க போகிறேன்னு சொல்லி வந்து சொன்னார். ஐயோ இது என்னாச்சு, ஆன்டி சென்டிமெண்ட் ஸ்டோரியாச்சே அப்படின்னு நினச்சேன். ஆனால் தெரியும் வாத்தியார் வாத்தியார் தான், அவர் வந்து என்னென்னவோ ஜாலம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு. புஷ்பா இன்னும் இந்த விஷயத்த நான் யார்ட்டையுமே சொன்னதில்லை. சிந்து பருவி ஷூட்டிங் ஆரம்பிச்சது, ஒரு 7 நாள் 8 நாள் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனந்த் நான் கிட்ட மட்டும் சொன்னேன், நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அந்த கேரக்டர். வசந்த் சொன்ன மாதிரி நிறைய படம் அவன் நடிச்சிட்ருக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம் தெரியாது, சார் சொல்கிறாரு நம்ம நடிக்கிறோம் அவ்வளோதான். இந்த சப்பலை கழட்டி போடும்போது நான் வந்து படப்பட படம் கழட்டி போடுவேன்,
ஷார்ட்டில் அப்படியே கட்டி போடு அப்படின்னாரு. கரெக்டாக கட்டி போடாது, நீ அவசர அவசரமாக இப்படி போடுவேன் அதே போடு அப்படின்னாரு. ஸோ அதனால் அப்படியே ஒரு ஒரு 21 வயசு 22 வயசு பெண் எப்படி இருப்பாங்களோ அதை பார்த்து கேரக்டர் அவர் எழுதியிருந்தார். ஸோ எனக்கு நடிக்கிற மாதிரியே இல்லை. அப்போ ஜெயசுதா தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க என்கிட்ட விஜயா கார்டனில். ஹாசினி இப்படின்னு ரெண்டு கையும் பிடிச்சிக்கிட்டாங்க. பாலச்சந்த் சார் படத்தில் நடிக்கிறியாமே, ரொம்ப பிரமாதமாக பண்ணுறியாமே நீ அப்படின்னே அப்படியா நான் கேட்டுக்கிட்டேன். எனக்கே தெரியாது. ஸோ அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரை போல் ஒரு செல்ஃப்லெஸ்ஸான டைரக்டரை பார்க்கவே முடியாது. பட் மணி சொல்லார், இல்லை ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கெல்லாம் அப்படி தோணும், ஆக்டிங் தான் முக்கியன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லுவார், ஆனால் அவருக்கு படம் கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு தெரியாது, நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். இல்லை அவரை மாதிரி செல்ஃப்லெஸ் டைரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹூ ஆர் தி ஆக்டர்ஸ் ஹியர்? ஒரு பார்த்திபன் சார், நீங்கள் வந்து நீங்களே டைரக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு வந்து அந்த சந்தோஷமே கிடையாது. ஒரு ஜீனியஸால் டைரக்ட் பண்ண படுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 சுகமான விஷயம். இங்கே நில்லு, அப்படி திரும்பு, அங்கே பாரு, மூஞ்சி தொங்க போடு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? ஒன்றாம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் சந்தோஷம், ஒன்றாம் கிளாஸில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப 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 அவர் கூட இருக்கும்போது ஐயோ அவரோட ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கற்றுக்கிறதெல்லாம் அமேசிங் 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 சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. எல்லோரும் நினச்சிட்டீங்க நான் சிந்து பேரவியில் தான் ஃபஸ்ட்டு பாலச்சந்தர் படத்தில் நடித்தேன்னு, அது கிடையாது. அவ்வளோ ஒரு தொடர் கதையோட கன்னடா வெர்ஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஃபஸ்ட்டு 7 டேஸ் சார் வந்து டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா புஷ்பா? ஸோ அதனால் அந்த சர்ஜரிக்காக போனதுக்காக இரங்கி சர்மா டைரக்ட் பண்ணார் ஒரு ஷெடியூல். அதுக்கப்புறம் வந்து நீயே நல்லா பண்ணுற முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ரொம்ப வருத்தம், நம்ம பாலச்சந்தர் சார் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இரங்கி சர்மா தான் பண்ணார் அந்த படத்தை. பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 7 டேஸ் அவரோட ஷூட்டிங் தான் போனேன் நான். எனக்கு 21 வயசு, பட் 30 இயர்ஸ் ரோல் எனக்கு. இந்த ஞாபகம் இருக்குது புஷ்பா, ஐ நோ இட்ஸ் இந்த மேடையில் பகிர்ந்துக்கலாமா தெரியல, ரொம்ப கஷ்டமான டைலாக், தமிழில் ரொம்ப ஈஸியான டைலாக். இந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் இந்த வேலை இல்லாத தருதலையே நான் எதுக்கு காப்பாற்றணும்? எவ்வளோ நல்லா இருக்குது தமிழில், நல்லா இருக்கா இல்லையா? கன்னடாவில் எப்படி இருக்குது தெரியுமா? சொல்லட்டுமா? கன்னடா பீப்புள் யாராவது இருக்கீங்களா இங்கே? கன்னடா, நீ கன்னடாவா? நிஜமாவா? ஓகே, எல்லாம் சூடோ கன்னடா சிங்க, ரியல் கன்னடா எல்லாம் தைரியமாக சொல்லலாம். ஈ சம்சாரத பார ஹொனே ஹொரோக்கே நானும் சித்தா, இது ஓகே. ஈ கெல்சிக்கே பாரதேரா தரலைகளா ஹொரே ஹொரோக்கே நனக்கே கிரகச்சாரானா இப்படின்னு ஒரு டைலாக். வா 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 அப்படின்னாரு சார் அப்படின்னா, வா பரவாயில்ல ட்ரை பண்ணு ட்ரை பண்ணுனாரு. ஒரு டேக் ஆச்சு, ரெண்டு டேக் ஆச்சு, மூணு டேக் ஆச்சு, ரொம்ப தைரியமாக சொன்னோம். ஈ சம்சாரத பார ஹொனே ஹொரோக்கே நானும் சித்தா, அதே கெல்கசி 18 டேக் ஆனவொடனே ஈ சார் லஞ்ச் பிரேக் போய் தயிர் சாதம் தான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஏதாவது படி. ஸோ ஹீ நியூ ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் யூனோ, இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். வசந்த் சொன்ன மாதிரி கோச்சிக்கவே மாட்டார், என்கிட்ட கோச்ச மாட்டார் மட்டும் இல்லை, எவ்வளோ மரியாதை கொடுப்பார், எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். எல்லோரும் வந்து பாலச்சந்தர்னா திட்டுவார், அறிவில்லைன்னா திட்டுவார். வசந்த் சொல்கிறாரு இப்படி, இல்லை அறிவு இருந்தாலும் சில சமயம் ஆசை இருந்தால் திட்டுவார் வசந்த். உங்களுக்கு தான் சொல்கிறேன், ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த கிளைமேக்ஸ் பண்ணும்போது பாலகுமாரன் சொன்னார், கீழே ஒரு ஒய்ஃபு மாடியில் ஒரு ஒய்ஃப் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. பாலச்சந்திரட்ட அதெல்லாம் நடக்குமா? ஆனால் அவர் உணர்ச்சி வசமா, சார் 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 நான் சொல்கிறேன் சார், கீழே வந்து சொரணா இருப்பாங்க, இவங்க சுலக்ஷனாக இருப்பாங்க, மாடியில் சுஹாசினி இருப்பாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் நல்லவங்க, ரெண்டு பேரும் தியாக உணர்வு பெற்றவங்க, அவரும் ரொம்ப நல்லவர், அதனால் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, என்ன பண்ணலாம் நினைக்கிறேன், ஐயோ ஒரு யங்கர் ஜெனரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, சார் லீகலி இட்ஸ் ராங் சார் அப்படின்னு, யூ கேனாட் பி மேரிட் டு 2 விமன் அட் த சேம் டைம் சார், அது கரெக்டு, நீ அதை தவிர வேறு என்ன சொல்கிற சொல்லு, லீகலை விடு, நீ வந்து மாரலாகவும் விடு, ஒரு க்ரியேட்டிவாக நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் மட்டும் இது ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, கேபி சாரே சொல்லிட்டாரு, கேபி சாரே சொல்லிட்டாரு இது ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு உடனே எழுதிட்டார். இந்த டைலாக் இருக்கும், நாளைக்கு இது பண்ணிட்டீங்கன்னா ஜேகேபி பண்ணிட்டாரு, ஜேகேபி பண்ணிட்டாரு. ஹி வாஸ் அ செல்ஃப்லெஸ், அப்சல்யூட்லி செல்ஃப்லெஸ் டைரக்டர். சீனுக்கு வந்த உடனே சொல்லுவார், ஃபஸ்ட்டு நுணுக்கி நுணுக்கி எழுதியிருப்பார், எவ்வளோ அழகாக இருக்கும், அதை வந்து படிப்பார், படிச்சுட்டு வந்து உட்காரு சோஃபாவில் அப்படிம்பார், பக்கத்தில் உட்காந்துக்கணும், அவர் கிட்டே இப்படி கை வச்சுருப்பார், அது பக்கத்தில் உட்காந்துக்கணும், உட்காந்த உடனே இந்த சீன் எப்படி தெரியுமா, தூள் கலப்பேண்டும், இதுக்கு இந்த மாதிரி யாருமே நடிச்சிடக்கூடாது, அந்த மாதிரி நீ நடிக்கணும்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவார். அப்போவே உதற ஆரம்பிச்சிடும், ஏதோ சீனு ஏதோ நடிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீ நடிச்சிருக்க மாட்டேன், வேறு யாருமே நடிக்க மாட்டாங்க,
பட் ஆக்சுவலி த மேஜிக் வில் ஹேப்பன். ஐம் டெலிங் யூ, த மேஜிக் வில் ஹேப்பன். அதாவது கிட்னியை கேட்டு என்னோடய எக்ஸ் ஒய்ஃபோ எக்ஸ் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க, நான் இவருக்கு எதுக்கு கிட்னி கொடுக்கணும் அப்படின்றப்போ ஒரு குழந்தை என்னை பார்த்து சிரிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஷி அக்ரீஸ் அப்படின்னா அந்த குழந்தையும் பாவம் அழுது, அதுக்கு சிரிப்பும் வரல. பட் சம் மேஜிக் ஹேப்பன்ஸ், சம்திங் ஹேப்பன்ஸ், ஒரு மிரக்கிள் வில் ஹேப்பன். ரியலி ஐம் டெலிங் யூ, சில சீக்ரெட்ஸ் எல்லாம் கூட சொல்லிடுறேன். நானும் மணியும் சேர்ந்து ஒரு படம் உட்காந்து ஆரம்பிப்போம். ஒரு அந்த சினாரியோவே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு பெட் இருக்கும், பெட்டில் அவர் சப்பலாம் போட்டு கையில் ஸ்கிரிப்ட் வச்சுருப்பார், நான் டேபிளில் ரொம்ப வசதியாக உட்காந்துருப்பேன். ஸோ சீன் என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் எல்லாம் எழுதுவோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் மேரேஜ் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கும் நான் பால்சந்தர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட். அந்த இன்விடேஷனை கொண்டு போய் கொடுத்தோடனே கூப்பிட்டு அமிச்சார். என்ன என்ன மனதில் உறுதி வேண்டும்ல, தியாக செம்மலாக ஒரு கேரக்டர் கொடுத்ததுனால லைஃப்லேயே நீ பண்ணலாம் நினைக்கிறியா, உனக்கு அந்த தகுதியாக கிடையாது, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னதுனால தான் நான் மணியை கல்யாணமே பண்ணிட்டேன். ஸோ என்னோட கல்யாணம் ஆனதும் அவரால் தான். தேங்க்யூ ஸோ மச் டு பால்சந்தர் சார். ஐ நோ புஷ்பா, யூ நோ அபவுட் ஆல் திஸ். ஸோ எங்கள் வீட்டில் என்ன நடக்குன்னா, ஒரு பெட்டில் மணி உட்காந்துக்குவார், நான் டேபிளில் உட்காந்துக்குவேன். ஒரு சீனை எழுத ஆரம்பித்தோடனே ஹில்சே இது பாலச்சந்தர் டைலாக் மாதிரி எழுதணும் அப்படிம்பாரு. அடுத்தது இந்த ஹீரோ வந்து கமல் மாதிரி நடிக்கணும் அப்படிம்பாரு. எந்த சீனுக்கும் பிள்ளையார் சொல்லி போடுறதுக்கு பதிலாக நாங்கள் பாலச்சந்தர் சொல்லியும் கமல்ஹாசன் சொல்லி தான் போடுவோம். ஸோ வண்டர்ஃபுல், வாட் அன் இன்ஸ்பிரேஷன். எங்களுக்கே இன்ஸ்பிரேஷன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர். அந்த யூடியூப்பில் வர்ற ஃபிலிம்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்த்தாங்கன்னா ஐ திங்க் தி வேர்ல்ட் வில் பி அ பெட்டர் பிளேஸ். ஒரு சின்ன ஷாட், ஒரு சின்ன ஷாட் சொல்கிறேன். சாக போகிறாங்க ரெண்டு பேர். பட் அதுக்கு முன்னாடி லைஃபை என்ஜாய் பண்ணுறதுக்காக அதை வாண்ட் டு சாலக்குடி. ஒரு வயசான ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிருக்காரு, அதை பார்த்தோன்னே குறும்பை ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க, அவரோட பேண்ட்டை உருவாங்க, இல்லை அவரோட கேப்பை உருவாங்க, இல்லை எதையாவது உருவிடுவாங்க. இவர் வந்து தன்னோட ஜாக்கெட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. யூ நோ தட் ஹியூமானிட்டி ஐ திங்க் ஷுட் கம் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். பால்சந்தர் கேவ் அஸ் ஆல் எமோஷன்ஸ். அவரோட லைக் ஐ டோல்ட் யூ, சத்யாவோட கேரக்டர், ஒரு மாரல், ஒரு லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னது வந்து பால்சந்தர் சார் தான். அதுக்கப்புறம் ஹீரோயிசம் பார்த்தீங்கல்ல, அந்த ஹீரோஸ்லாம் எப்படி இருக்காங்க, அப்படியே வந்து அது என்னது இந்த ஆஃப்டர் ஷேவ் லோஷனில் வர ஆடில் வர்றவங்க மாதிரி இருக்காங்க ஒரு ஒருத்தரும். கமலும் சரி, ரஹ்மானும் சரி, எல்லாமே அவருக்கு ஹீரோக்குள்ள ரொம்ப பிடிக்கும். சிந்து பேர் எப்போ எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். இந்த சிவகுமார் சார் கூடயே பேசிகிட்டு இருப்பார், எங்கூட பேசக்கூட மாட்டார், அவ்வளோ பிரியம். அந்த ஹீரோஸ் மேலே அவருக்கு ஒரு காதல், அந்த காதல் வந்து அந்த படத்தில் தெரியுது. ஒரு ஒரு ஹீரோவும் அந்த பல பலனு பளிங்கு மாதிரி அவங்க இருக்காங்க. ஹீரோயின்ஸை பார்த்தீங்களா, பானுப்பிரியா எப்படி இருக்காங்க, சுஜாதா எப்படி இருக்காங்க, ஸ்ரீதேவி எப்படி இருக்காங்க, ஜெயபிரதா எப்படி இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸில் அந்த ஒரு க்ளோ, அந்த பளிச்சுன்னு இருக்கிற விஷயம் கிடையாது. அது பால்சந்தரோட இன்டெலிஜென்ட், அந்த இன்டெலெக்சுவல், அந்த இதுதான் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் கிட்ட வந்திருக்கு. இட்ஸ் ஸோ ஸோ வண்டர்ஃபுல். எல்லா விதமான எக்ஸ்பிரஷன்ஸும் உணர்ச்சிகளும், எல்லா விதமான நவரசமும் பால்சந்தர் படத்தில் இருக்கும். ரொமான்ஸ், பிரேமா, அவர் மாதிரி ரொமான்ஸ் சொல்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? சிப்பி இருக்குது, முத்து இருக்குது, அந்த கடைசியில் தட் ரொமான்ஸ் இஸ் ஸோ குட். ஈவன் சிந்து பரவியில் த ரொமான்ஸ் ஆஃப் அ மேரிட் மேன் வித் அன் யங் கேர்ள். அண்ட் எப்படி ஒரு தீர்க்க தரிசி, அந்த அழகனில் ஃபோன், ராத்திரி ஃபுல்லாக ஃபோன்லாம் நம்மலாம் பேசியிருக்கோம் பிரியா, பட் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டார் பிரியாத அவர். அப்போ அவருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கும்ல, 50 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்ல. எப்படி தெரியும் அவருக்கு ராத்திரிலாம் ஒன்றுமே இல்லாமல் பேசுவோம் ஃபோன்லன்ட்டு? எப்படி அது தீர்க்க தரிசினா தீர்க்க தரிசி. அந்த மாதிரி ரொமான்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் சோஷியலிசமாக இருக்கட்டும், ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்சைட்டாக இருக்கட்டும். அவரோட ஹீரோஸ் எல்லாமே பொலிட்டிக்கல் ஃபோர்சைட் இருந்த ஹீரோஸாக தான் இருந்தாங்க. ஹீரோயின்ஸ் எல்லாருமே ரிபெல், அட் த சேம் டைம் வெரி வெரி இன்டெலிஜென்ட். ஒரு முக்கியமான டைலாகை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க இதில், அவ்வளோ தொடர்கிறது இல்லை, பிகாஸ் நான் அந்த டைலாக் பேசுனதுனால எனக்கு ஞாபகம் இருக்குது. ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து மொட்டை மாடியில் பேப்பர் படிச்சுட்ருப்பாங்க. சுஜாதா அம்மா வந்து கேட்பாங்க, ஒரு 50 ரூபா கொடு. என்ன அப்படின்னா, காணாமல் போன உங்கள் அப்பாவை பற்றி பனகல் பார்க்கில் ஒருத்தன் மை போட்டு சொல்கிறான்னா வெத்தலையில், 50 ரூபா போட்டால் கொடுத்தா அவர் வந்து யாருன்னு சொல்லிடுவாங்கன்னே, நீ நம்புறியாம்மா அதை, பணம் கொடுத்தா சொல்லிடுவானா அப்படின்னே ஆமான்னு சொல்லுவாங்க. 50 ரூபா வேணாம், 500 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லு. ஓடி பண்ணார் எங்கள் அப்பா, அவரே வந்துடுவார் கூட ஒரு சைஃபர் சேர்த்துக்கோ, ஒரு அப்பன் இல்லை நிறைய அப்பன் வருவான். அப்போ எதடி இப்படி பேசுற அப்படின்னு ஒரே கையால போமா 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 அப்படிம்பாங்க. சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் யூ கேனாட் பிரிங் டுடே. ஏனோ அந்த கர்ப்பமாக இருக்கலாம், கர்ப்பமாக தான் இருக்கக்கூடாது. வாட் அ டயலாக். இன்னொன்று இதில் ஞாபகம் இருக்கா, திங்க் வறுமை நிறம் சிவப்பு. வாட் அ ஃபிலிம், வறுமை நிறம் சிவப்பு, அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட்.
1980ல ஹி மேட் அ ஃபிலிம் யூனோ அபவுட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டு அந்த எஸ்வி சேகரோட கனவு, எத்தனை பேர் நம்ம அந்த மாதிரி கனவு கண்டிருக்கோம், ராத்திரி தூங்கி கனவுல வந்து காசாக இருக்கும். ஏன்னா ரியல் லைஃப்ல நமக்கு அந்த புதையலே கிடைக்கல, அந்த கனவுல தான் காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி. இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு காரை எழுத்திட்டு போயிருப்பாரு, கப்பல் வுட் பி மேக்கிங் அவுட் இன் இன்சைட் த கார். ரொம்ப கோவம் வந்து, என்ன பண்றீங்க இது அப்படின்னு கேட்டோடனே, வெளியில ஒரே மழை, ஒட்டுடு அப்படிம்பாங்க. அது அவங்க அப்படிதான் சொல்றாங்கன்னா, அதுக்கப்புறம் கமல் அதை ரிப்பீட் பண்ணுவாரு, வெளியில ஒரே மழை, ஒட்டுடு அப்படின்னு. இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு சீரியஸான விஷயத்த அகெய்ன் யூ மேக் இட் ஹியூமரஸ். யூனோ தட் மேன் ஹேட் அ கிரேட் 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 சென்ஸ் ஆஃப் ஹியூமர். கேரக்டர்ஸ் லைக் ஜனகராஜ், உண்மை சொல்லலாம் தலைவெடிச்சிடும். ஒன்று நமக்கும் அப்படிதான், யாராவது ஒருத்தர் சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லிட்டு ஒரு ரகசியத்தை சொல்லிடுவாங்க. நம்ம ஜனகராஜ் மாதிரி எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஏன்னா தீர்க்க தரிசி ஹி வாஸ். ஆல் ஐம் சாரி ஐம் டேக்கிங் ஸோ மச் டைம் பிகாஸ் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் இஸ் ஐம் கூட ஃபினிஷ். எல்லா விதமான எக்ஸ்பிரஷனும் எல்லா விதமான நவரசமும் நமக்கு கொடுத்த பாலச்சந்தர், அவருக்கு அவர் நமக்கு கொடுத்த அந்த நல்ல எண்ணங்களை நம்ம அப்படியே அவரோட குடும்பத்துக்கும் அவருடைய நிறுவனத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இன்னைக்கு. Thank you so much for a wonderful evening. And Rajesh Vaidya, what a wonderful, I mean, array of songs. But I have to tell you one thing. Last time, I didn't see you guys. 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 You guys dominated. Omnipresent he was. But thank you so much for doing this. Thank you, Pushpa, for the great, great, great evening. Thank you so much.